நடிக்கிறார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் தற்போது இயக்குனர் முருகதாஸ் இயக்கத்தில் தர்பார் என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். சென்ற வாரம் மும்பை நடைபெற்ற படப்பிடிப்பு முடிந்துள்ள நிலையில் தற்போது சென்னையில் ஒரு வார காலம் ஓய்வு எடுத்து வருகிறார் ரஜினிகாந்த். அதன் பிறகு அடுத்த வாரம் மறுபடியும் தர்பார் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார். இந்நிலையில் நேற்று முன்தினம் நடிகர் பார்த்திபன் நடித்து இயக்கியுள்ள ஒத்த செருப்பு திரைப்படத்தின் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவை நடிகர் கமல்ஹாசன் தலைமை தாங்கி ஒத்த செருப்பு படத்தை வெளியிட்டார். விழாவிற்கு வந்த அனைவரும் படத்தை பற்றியும் நடிகர் பார்த்திபனின் திறமைகளை பற்றியும் பேசினார்கள். நடிகர் கமல்ஹாசன் பேசும்போது, நடிகர் மற்றும் இயக்குனர் பார்த்திபன் ஒரு தேசிய விருது பெற்ற திறமையான இயக்குனர் ஆவார். இவருடைய புதிய பாதை என்ற படத்தில் நடிக்க பார்த்திபன் முதலில் என்னைத்தான் அணுகினார். ஆனால் என்னிடம் கால்ஷீட் இல்லாத காரணத்தினால் பார்த்திபன் அவர்களே அந்த படத்தில் நடித்து விட்டார். படமும் தேசிய விருது பெற்றது என்றார். மேலும் அவர் பேசுகையில், பார்த்திபனின் இந்த ஒத்த செருப்பை பார்த்துவிட்டேன், மற்றொரு செருப்பையும் பார்க்க ஆவலோடு இருக்கிறேன் என்றார் கமல்ஹாசன். இந்த ஒத்த செருப்பு படத்தின் வெளியீட்டு விழாவிற்கு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் படத்தையும் இயக்குனர் பார்த்திபனையும் வாழ்த்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த வீடியோவில், என் அருமை நண்பர் பார்த்திபன், அவர் ஒரு நல்ல படைப்பாளி, புதிதாக சிந்திக்கக்கூடியவர். இப்போது அவர் தனியாக ஒருவர் மட்டுமே நடிக்கும் வித்தியாசமான கதையம்சம் உள்ள ஒத்த செருப்பு என்ற படத்தை எடுத்துள்ளார். இதற்கு முன்பு 1960 இந்தியில் நடிகர் சுனில் தத் என்பவர் யாதே என்ற படத்தில் தனி ஒருவராக நடித்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்தியாவிலேயே ஒருவர் மட்டுமே நடிக்கும் ஒத்த செருப்பு இரண்டாவது படம். மேலும் இந்த படத்தை பார்த்திபனே கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி தயாரித்து நடித்தும் இருப்பது ஹாலிவுட்டிலேயே இல்லாத ஒன்று என்று பெருமையோடு பேசினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இது மட்டுமல்லாமல் இயக்குநர்கள் எடுக்கும் படம் வெற்றியடைய 4 முக்கிய ரகசியத்தை சொல்லி அசத்தினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவற்றை பற்றி இப்போது பார்க்கலாம். முதலாவதாக, படத்தின் கரு புதிதாக இருக்க வேண்டும். இதுவரை எவரும் சிந்திக்காததாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நல்ல கருத்து சொல்வதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, குறைந்த பட்ஜெட்டில் எடுத்திருக்க வேண்டும், யதார்த்தமாக இருக்க வேண்டும். நான்காவதாக, படத்துக்கு நல்ல விளம்பரம் செய்ய வேண்டும். இந்த நான்குமே பார்த்திபனின் ஒத்த செருப்பு படத்தில் இருக்கிறது. இந்த படத்தின் மூலமாக அவர் வெற்றிகளும் விருதுகளும் பெறுவார். இவ்வாறு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூறிய இந்த அருமையான 4 ரகசியங்களை வரப்போகும் இளைய தலைமுறை இயக்குநர்கள் பின்பற்றுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.